ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான டீ வந்து எப்படி போடலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ போடுறதுக்கு நான் வந்து முதல்ல ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பேக்கெட் பாலில் தான் போடுறேன், அதனால் அரை டம்ளர் சேர்க்கிறேன். நீங்கள் பசும்பால் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, சூடாகட்டும் இருக்கட்டும். இது என்னென்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா கழுவி தோல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா டீ வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை ரொம்ப மறக்காமல் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொதிக்கிற அந்த பாலில் இதை நான் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் டீ தூள் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் வந்து குட்டி ஸ்பூனில் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் டீ தூள் தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். டீ தூள் சேர்த்தோடனே இந்த மாதிரி சில இடம் மிக்ஸ் ஆகி சில இடம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா கலந்து விட்டோன்னு பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இது நல்லா 5 நிமிஷம் கொதித்த உடனே இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நுரை பொங்க பொங்க டீ வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சர்க்கரை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. நீங்கள் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு நுரை வராது. டீ வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்தவுடனே நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும் போதே உங்களுக்கும் குடிக்கணும்னு தோணுதில்லை. இப்போ நான் சர்விங் கப்புக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு டீயோட பிஸ்கெட்டோ கேக்கோ ரஸ்கோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதோட இந்த டீ குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு குடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வேறு டீ எதுவுமே விரும்ப மாட்டீங்க. இந்த டீக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.